ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಭಗವತೇ ವಾಚ್ಯಹಾರಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ವಗಳುಭೂಷಣ ಮಹಾಗುರವೇ ನಮಃ. ಶ್ರೀತರಂಗಮಾನಂದರಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇದಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾತಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಮತ್ಪದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾ ಶ್ರೀರುಂದು ತೋಪ್ಪುಳು ತಿರುವೇಂಗಳಮುಡಯಾನ್ ಪಾರಂದಚ್ಛನ್ನ ಪಣಮುಳುಯುಳ್ ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காசினியின் ஆன்மறையின் இட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சிட்டறு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பத்து கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று சிவதேரிகவாந்த மகாதேசிகாஜ மகா. சுவாமி தேசிகனுடைய கீதா சங்கரகத்தின் அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை நாம் பார்த்துருக்கோம். இதிகாரம் எட்டு பாசுரங்கள் பிராப்தமாச்சு. அதாவது ஏழு அத்தியாயங்களை சுவாமி தேசிகன் சுருக்கி நமக்கு கொடுத்திருக்கார். அதாவது அடுத்தது பாசுரம் ஒன்பது சேவிக்கணும். அதுக்கு முன்னாடி சுவாமி தேசிகன் ஏழாவது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கார் நமக்கு. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாக்கானது எல்லா தேவதையை காட்டிலும் உயர்ந்தவனாய் பரபிரம்மம் அவன்தான் வாசுதேவன் என்று சொல்லப்படுபவன் தான் என்றும் தானே மோட்சம் அடைவதற்காக உபாசிக்க தகுந்தவன் என்றும் பெருமாள் சொன்னார். இந்த ஞானஸ்வரூபமான ஜீவாத்மாக்கள் அவைகளும் இந்த அறிவில்லாத பிரகிருதி இருக்கே அவைகளும் சேர்ந்து உண்டான எல்லா லோகத்துக்கும் சேஷியானவன் பெருமாள். அதாவது அவர்தான் எல்லாத்துக்கும் யஜமானன் சொல்ற. எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அவளை தரிக்கின்றான் பெருமாள். எல்லா வஸ்தையும் ஏவி வேலை வாங்குவோடைய எஜமானனாய் பெருமாள் இருக்கான். எல்லா வஸ்தையும் தனக்கு உடம்பாக கொண்டிருக்கிறான். எல்லாமே தனக்கு பிரகாரம் என்றும் அதனாலே எல்லா சப்தங்களாலும் சொல்லப்படுவன் இவனே அப்படின்னு தானே சாய்கிறார். எம்பெருமான் கணக்கட்ட திருக்கல்யாண குணங்கள் நிறைந்தவன், மிகவும் உயர்ந்தவன், சுத்தசத்துவமானவன், ஹேயப்பிரத்தனீகன் அதாவது இழப்பம் இல்லாதவன். சத்துவகுணம் மட்டும் பெருமாள்கிட்ட இருக்கு. அதாவது நம்ம உடம்பு இருக்கு, கண் இருக்கு, இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. அவைகளாலே அனுபவிக்க தக்கவைகளாகவும் நெடுங்காலமாய் பண்ணின கர்மங்களின் அந்த அனுபவத்தாலே உண்டு பண்ணப்பட்ட வஸ்துக்கள் அதையெல்லாம் மயக்கி இந்த ஜீவனை தன் வழியே இழுத்துண்டு போயிட்டு இருக்கு. அவை எல்லாவற்றையும் மீறி தான் ஒருவராலும் மீள முடியாதுன்னு பெருமாள் சொல்ற. மிகுந்த புண்ணியத்தாலே ஏதோ தவஸ் பண்ணிருக்கானவன் பூர்வத்துல. அப்படிப்பட்டவனுக்கு ஓர் விஷயம் நடந்தது. எம்பெருமானை சரணாகதி பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறான் பெருமாள்கிட்ட. அப்படிப்பட்டவர்கள் இந்த லோக மயக்கத்திலிருந்து மீண்டு பெருமாளை தியானம் பண்ணி அடைகிறார்கள். அப்படி தியானம் பண்ண காலத்தே புண்ணியத்தின் ஏற்ற குறைவாலே தாரதமியத்தாலே அவ இருக்கா மூன்று பேர்னு சொல்ற பெருமாள். இதுல அவ யாருன்னா ஐஸ்வர்யம் கைவல்யம் மோக்ஷார்த்தின்னு சொல்றான். இதுல ஐஸ்வர்யம் கைவல்யம் இவற்றை ஆசைப்படும் பக்தர்களை விட எம்பெருமானை ஆசைப்படும் அந்த மோக்ஷார்த்தின் சொல்லாடு அவன்தான் பெரிய ஞானி மிகவும் உயர்ந்தவன் சொல்றார்.
அப்படிப்பட்ட ஜீவாத்மா பெருமாளை விரும்புவதாலும் வேறு எதையும் விரும்பாமல் இருப்பதாலும் எம்பெருமானை தான் விடமாட்டேன் எம்பெருமான் பேரிலே தன் பிராணனை வைத்திருக்கதாலும் அவன் எனக்கு மிகவும் துர்லபன் சாய்ச்சார் பெருமாள். இந்த மூன்று வகையான பக்தர்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சாய்கிறார் இந்த அத்தியாயத்துல. என்னன்னா கைவல்யம் ஆசைப்படுறன் பிரம்மம் அத்தியாத்மம் கர்மம் என்ற மூன்றை அறிய வேணும்னு சொன்னார். ஐஸ்வர்யத்தை இவன் ஆசைப்படுகிறானோ அவன் வந்து அதிபூதம் அதிதெய்வதம் அப்படின்னு அறிய வேணும்னு சொல்லி, இந்த மூன்று பேருமே அறிய வேண்டிய எதுனா அதியஜம் அப்படின்னு, அதியஜம்னா பெருமாள் அர்த்தம். அதியஜம் என்று சொல்லப்படும் தன்னை அறிய வேண்டும். அவர்கள் நிர்யாணத்தின் போது அதாவது இறக்கும் போது நினைக்க வேண்டிய முறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு பிரஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ இங்க பாசுரத்தை பார்க்கணும். இப்போ ஆராத செல்வமும் ஆறுயிரு காணமாறும் பயனும் பேராது தன் கடல் கீழ் அமரும் பெருவாட்சிகளும் சோராதுகந்தவர் தூமதி கொள்வதுவும் செய்வனவும் தேராவிசயனுக்கு திருநாரணன் செப்பினனே. சொன்னது யாருன்னா திருநாரணன் போட்டார் சுவாமி தேசிகன். சிவபதியானவன் அந்த சிவபதி சிவன் நாராயணனே கண்ணனாய் வந்து சொல்றான். தேரா விஷயவன்னர் தெளிவு பெறாத அத்தியாத்ம சாஸ்திரத்திலே தெளிவு பெறாத அந்த விஜயன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்ற. ஆராத செல்வம் அப்படின்னர். செல்வம்னா என்ன? ஐஸ்வர்யம் அர்த்தம். இந்திரன் பிரம்மா ருத்ரன் இவர்களுடைய இவர்கள் அனுபவிக்கின்ற போகங்களை காட்டிலும் மிக சிறந்துள்ள போகம் ஐஸ்வர்யம் எனப்படும். இது யாரு வேணும்னு விரும்புறவாளோ அவ ஐஸ்வர்யார்த்திகள்னு சொல்லப்படுறா. இழந்த செல்வத்தை அடைய விரும்பும் ஆர்த்தி மனசுல ஒரு திருப்பி கிடைக்கணுமே ஒரு எண். நூதனமான செல்வத்தை விரும்பும் ஆர்த்திகளும் இங்கு ஐஸ்வர்யார்த்திகள் என்று வகைப்படுத்துறாங்க. அதாவது எனக்கு செல்வம் போயிட்டு திருப்பி வேணும், இல்ல புதுசா செல்வம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும் கேக்குறவா, அதுதான் இங்க ஆறாத செல்வமும் அப்படின்னு. அடுத்தது ஆறு உயிர் காணும் அரும் பயனும் அப்படின்னு. ஆறு உயிர்னா என்ன? ஆத்ம தரிசனம் கைவல்யம் அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட விரும்புவர்கள் இங்கு கைவல்யார்த்திகள்னு சாதிக்கிறா பெரியவா. பிரகதியின் சம்பந்தம் நீக்கி இந்த லோக பந்தம் நீங்கி இந்த பரிசுத்தமான ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ணி அனுபவிப்பதுதான் கைவல்யம்னு சொல்றான். அப்படி இந்த கைவல்யத்தை விரும்புபவர்கள் யார்னு கேட்டா கைவல்யார்த்திகள்னு சொல்ற பெருமாளைங்க. அடுத்த வரியில பேராது தன்கடல் கீழ் அமரும் பெருவாட்சிகளும் அப்படின்னர். எம்பெருமானுடைய திருவடி நிழலின் கீழே பிரியாது நின்று எப்பொழுதும் எவ்விடத்திலும் எந்த நிலையிலும் எல்லாவித எல்லா வகையான கைங்கரியங்களையும் செய்யறதான் மோட்சம்னு சொல்றது. இப்படி எனக்கு இந்த கைங்கரியம் நித்த கைங்கரியம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவா மோக்ஷார்த்திகள்னு சாதிக்கிறார். அதாவது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறபடியாம் வீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிடக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமாக்கரவு அப்படின்னு அனந்தன் போலே கைங்கரியம் பெருமாளுக்கு. எந்த ஸ்திதியிலும் பெருந்தாளுடைய பிரானடைக்குள் பிரியாதென்றும் ஆழ்வார்களேன்னு சொன்னான். அதாவது என்னமே அவன் திருவடி நிடலை விட்டு பிரியாமல் இருக்கிறது தான் முக்கிய கைங்கரியம். அவனிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு செய்வது கைங்கரியம். அவனுடைய பிரீத்திக்காக செய்யறது கைங்கரியம். அது எப்ப செய்யணும்னா கார்த்தால ஒரு தரம் சாய்ந்தது ஒரு தரம் இல்ல,
எப்ப பார்த்தாலும் புனப்புனகா சதா பசியந்து சுரேகான்னு சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் சர்வதா அவன் கைங்கிறமே நமக்கு உயிர் ஜீவன் உயிர் நாடின்னு நினைச்சுட்டு பண்றதுதான் அமரும் பெரு வாழ்ச்சி அப்படின்னு. அங்கே அவன் திருவடியிலே வாழறது வாழ்ச்சி இல்லையா? அப்படிப்பட்ட கைங்கரியத்திலே ஆசைப்படுறவா மோக்ஷார்த்திகள்னு சொன்னான். அடுத்து சேராதுகந்தவரு தூமதி கொள்வதுவும் செய்வனவும் அப்படின்னு. சோராதுகந்தவர் தூமதி கொள்வதுவும் செய்வை. இப்பயான மூன்று பேர் இருக்கா, ஐஸ்வர்யாத்தி கைவல்யாத்தி மோக்ஷார்த்தின்னு இருக்கா. இந்த மூன்று வகையான அதிகாரிகளும் அறிய வேண்டிய விஷயங்கள் முதல்ல என்னன்னு பார்க்கணும். எடுத்த உடனே பழத்தை கொடுத்துட மாட்டா, கஷ்டப்பட்டு மரத்துக்கிட்ட நடந்து போய் மரம் ஏறி அப்புறம் ஏறி பழம் பறிக்கணும். அந்த மாதிரி மூன்று வகையான அதிகாரிகளும் இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்ற. சோரா அதுகந்த அவரு தூமதி கொள்வதுவும் செய்வனவும். மதியிலே வச்சுட்டு அப்புறம் காரியம் பண்ணணும். இப்போ இந்த ஐஸ்வர்யாத்திகள் அறிய வேண்டது என்னன்னு கேக்குறாங்க. கேக்குறான் அர்ஜுன் பெருமாளை பார்த்து கேக்குறான். இப்ப கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிபூதம் கிம் புரோக்தம் அதிதெய்வதம் கிம் உச்சதே அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் என்னன்னு கேக்குறான். ஏ புருஷோத்தமன கிருஷ்ணா, இந்த பரபிரம்மன்னு சொல்றாலே அறியது. அத்தியாத்மம்னா என்ன, கர்மானா என்ன, அதிபூதம் அதிதெய்வதம்னு சொல்றாலே அது என்ன, இந்த சரீரத்திலே அதாவது சரீரமாக இந்திரன் முதலான தேவகளிடத்திலே அதியஜ்யமானது எது, அதற்கு அதியஜ்யம்னு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன, எப்படி இந்த மனசை அடக்கியவர்களாலே மரண காலத்தில் எப்படி அறியத்தகுந்தவர் ஆகிறீர் நீர் அப்படின்னு. உன்னை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குற பெருமான் சொன்னதுக்கு, பிரம்மம் என்பதுனா சிறந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட பரிசுத்தமான ஜீவாத்மஸ்வரூபம். இந்த பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுன்னா சர்வம் ரஜசும் தமசும் வந்து சேர்ந்துடும், சர்வகுணம் இருக்காது. அப்போ பரிசுத்தமான அந்த ஸ்திதி இருக்காது. அதனால பெருமாள் இங்க சாதிச்ச பிரம்மம் என்றா இந்த பிரகிருதி சம்பந்தம் மற்ற பரிசுத்தமான ஜீவாத்ம சுரூபம். இந்த பிரகிருதியானது அத்தியாத்மம் என்று சொல்றா. மனுஷன் முதலியவைகளாக இருக்கையை உண்டு பண்ற விசர்க்கம் எங்க ரேதஸை விடுவதாக கர்மம்னு சொல்றது. அதாவது என்ன சொல்றதுன்னா ஆண் பெண் சேர்க்கை. அடுத்துதான் அப்பதானே அந்த குழந்தையோ புருஷனோ பொண்ணோ பிறந்து ஜனிச்சு திருப்பி அவா இந்த லோகத்துல சஞ்சரிச்சு வரா இல்லையா. அதுதான் இங்க சொல்றாங்க. முதல்ல கைவல்யம் அப்படின்னு நான் ஆத்மாவை பார்க்கிறதாகிற இன்னும் விளக்க சொல்லணும்னா பகவானை விரும்பும் உபாசகன் அப்படிப்பட்டவன் தெரிந்து கொள்ள வேண்டியது மூன்று சொல்ற மூணு சொல்ற என்னன்னா பிரம்மம் அக்ஷரம் அப்படின்னு சொன்னார். இந்த கைவல்யத்தை ஆசைப்படுகிறவன் ஆத்மா ரொம்ப உயர்ந்த வஸ்து. அதிலே மிகுந்த இன்பம் உண்டு, அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பரிசுத்தமான ஆத்மாவின் தன்மையை அறிவதோடு இப்போ என்ன ஸ்திதியில் இருக்கானோ அதையும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவனுடைய சுபாவம் என்கிற அத்தியாத்மம் அப்படின்னு சொன்னார். அத்தியாத்மம்னா ஆத்மாவை அதிர்ஷ்டித்திருக்கும் வஸ்து, விட்டு பிரியாமல் சேர்ந்திருக்கும் வஸ்துன்னு சாதிச்சார். இந்த பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படும். அதெல்லாம் முதல்ல சொன்னேன். இது கைவல்யார்த்தி சாதிச்சாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்வர்யம்னு பத்தி சொன்னாரு, அது என்ன அப்படின்னு கேட்டா இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஆகாசம் முதலிய பூதங்கள் இருக்கு இல்லையா, அவற்றிட இருந்து அழிந்து போகக்கூடிய சப்தம் அந்த ஸ்பரிசம் ரூபரச கந்த ஸ்பரிசம்னு சொல்றாளே, ரூபரச கந்த ஸ்பரிச சொல்றா இல்லையா,
இவை எல்லாமே அதிபூதம்னு சொல்றான். அப்புறம் இந்திரன், பிரம்மா, ருத்ரன், சகல தேவதைகளின் ஸ்தானத்திற்கும் மேலே நின்று அவர்கள் அனுபவிக்கும் போகத்தை காட்டிலும் மேம்பட்ட அந்த போகத்தை அனுபவிக்கும் நிலையானது இதுன்னு கேட்டா அது அதிதெய்வதம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் இந்த ஐஸ்வர்யார்த்திகள் விரும்புகிற வஸ்து. அடுத்தது கைவெல்லத்தை சாய்கிற இந்த பிரகதியின் சம்பந்தம் நீங்கி பரிசுத்தரான ஜீவாத்ம ஸ்வரூபம், அதுதான் கைவல்யம். தத்பிரம்மம்னு சொல்றா இது எதுக்கோசரம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அனுபவிக்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிரகிருதியானது அச்சேதனமானது, இதுதான் அத்தியாத்மம்னு சொல்றான். இரண்டாச்சாயத்துல அர்த்தருட தீவிரடைய சேர்வதாலே மனுஷன் குழந்தை பிறக்கிறது, இது விசர்க்கம்னு சொன்னான். இதுதான் கர்மம்னு சொன்ன பெருமாள். இதற்கு காரணமான வினை என்ன? இதனால் ஏற்படும் கர்ப்பவாசம் பண்ணிதான் குழந்தை பிறக்கிறது. இவற்றை நாம் விளக்க தக்கவேளாக அறிய வேண்டும், கைவல்யார்த்திகள் அறிய வேண்டும் சொன்னார். எப்படின்னா வேதத்துல சொல்றது, பெருமாள் இங்க சொன்ன கைவல்யார்த்தி சொன்ன உடனே இந்த விசர்க்கம்னா என்னன்னு கேட்டா, அதாவது வேதத்துல பஞ்சாக்னி வித்தைன்னு ஒரு வித்தை இருக்கு, ஒரு தியானம் சொல்லியிருக்காத்த. எப்படின்னா இதுல ஜீவன் இருக்கான், இறக்கும் போது ஸ்தூல உடம்ப விட்டு சூக்ஷம ஒரு சரீரம் எடுத்துட்டு வெளியே போய் கிளம்பி வெளியே போறது, திரும்பி மறுபடியும் ஸ்தூல உடம்புன்னு பிறப்பதைத்தான் இது விரிவா சொல்லியிருக்கீங்க. முதல்ல இந்த ஜீவனானது தேவலோகத்துக்கு போய், அதாவது இவன் பண்ண சத்காரியங்களுக்கு காரணமாக தேவலோகத்திலே பிரவேசிச்சு அங்கு உயர்ந்த போகங்களையெல்லாம் அடையத்தகுந்த இதற்கு உடையதான போகங்களையெல்லாம் இந்த உடம்பு அங்கு அடைஞ்சு அழகான உடம்பு எடுத்துக்கிறான். அங்க இந்த ஜீவன் அந்த உடம்போடு அங்கு போகங்களை அனுபவித்து தான் பண்ண புண்ணியங்கள் கழிந்தவுடன் இந்த உடம்பை விட்டு சூக்ஷ்ம ஒரு சரீரத்தோட மேகத்துல வந்து சேர்றது, பர்ஜன்னத்திலே வந்து சேர்றது. மேகத்துல வந்த உடனே மேகம் மழையா பொழியிறது. அப்ப மழையினுடைய தீர்த்தத்தின் வழியாக பூமியிலே வந்து விழுந்து அந்த தீர்த்தமானது தானியத்துல வந்து சேர்றது. நம்ம சொல்லவே என்னவோ பயிர் பச்சைக்காய் வந்து விழறான். அப்போ தானியத்துல விழுந்து அந்த தானியத்தை நாம வாங்கி அதை பக்குவம் பண்ணி சாப்பிடும் போது உடம்பிலே வந்து புருஷ உடம்பிலே வந்து அந்த ஜீவன் சேர்றது. சேர்ந்து அவனுடைய உடம்புல சேர்ந்து கொண்டு அது வந்து திரவிய வஸ்துவா மாறி ஸ்திரீனுடைய சம்சர்க்கத்தின் மூலமாக கர்ப்பம் தரிக்கிறது. திருப்பி கர்ப்பத்திலேந்து அந்த அவகாச காலத்தை விட்டு வெளில வந்து புருஷனோ ஸ்திரீயாகவோ ஜனிக்கிறது, லோகத்தை குழந்தை பறக்கிறது. இப்படி வரிசையா இந்த ஜீவாத்மா தேவலோகம், மேகம், தானியம், ஆண் பெண் சேர்க்கை இதுல வந்து சேர்றது. இந்த விஷயம் ஐந்து விஷயங்களும் பஞ்சாக்னி வித்தைன்னு சொல்றான். இதெல்லாம் ஐந்து ஹோமங்களாக பிரிச்சிருக்கா. ஐந்தாவது ஹோமத்தை தான் அவனுக்கு புருஷன் என்ற பேர் வருது. தேவலோகத்தை விட்டு கர்ப்பத்துல வந்து சேரவருக்கும் ஜீவன், ஜீவனுக்கு அந்த அறிவு பிரகாசம் இல்லாமையால் சுகதுக்கம் எதுவும் இல்லை. அவனுக்கு வர வரைக்கும் இந்த பூமியில வந்து பிறந்துட்டான்னாக்கா அவனுக்கு வந்து துக்கமும் இன்பமும் ஸ்டார்ட் ஆகிடுறது. சில பேருக்கு ஏத்த இறக்கமா இருக்கும். இப்படியாக தான் இந்த விசர்க்கம் விஷயத்தை இங்கே பெருசா உபன்யாசம் பண்ணிருக்கா பெரியவா. இது மூன்றும் ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து இந்த அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வதம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்தத்துல இந்த கைவல்யார்த்திக்கு எப்படி இந்த விஷயம் ஜனிக்கிறதுன்னு சொல்லி பெருமாள் இந்த சிசு ஜனிக்கிறதுன்னு சொல்லி காட்டுறார். அப்படி இரண்டாவதாக ஐஸ்வர்யத்தை விரும்புவன் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி பெருமாள் விஷயத்தை இங்க சொன்னதே, அர்ஜுனா
அதிபூதம் என்பது மாதல் அடைகிற வஸ்து, அதிதெய்வதம் என்பது ஐஸ்வர்யாதிகளை அனுபவிக்கக்கூடிய ஜீவாத்மா. இந்த உனக்கு உடம்பா இருக்கிற இந்த இந்திராதிகள் இருக்கிற நாருக்கானே அது அதியஜம்னு சொல்றது, அதுதான் அதியஜம் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல அற்புதமா சாய்க்கிற. சரி சுவா, இந்த இந்த ஜீவன் எல்லாம் மரணகாலம் வந்துடுத்து, மரணகாலம் வந்ததுனாக்கா என்ன பண்ணும்னா அப்படின்னு கேக்குறான் அவன். அந்திம காலத்துல எப்படி சுவாமி உண்மை நினைக்க வேண்டும் என்று அர்ஜுன் பெருமாள்கிட்ட கேட்கிறான். அதுக்கு பெருமாள் ரொம்ப சுருக்கமா பதில் சாய்கிறார். ஆதி யஜ்யம் என்பது எப்படி மூன்று வித பக்தர்களுக்கும் பொதுவா தெரிந்து கொள்ள வேண்டியதோ அது போலதாண்டா இதுவும், மற்ற மூன்று பேரும் இந்த விஷயமும் பொதுவான விஷயம், மரண தசையிலே எப்படி ஸ்மரிக்க வேண்டும் சொல்றதும் பொதுவான விஷயம்னு பெருமாள் சாய்கிறார். எந்த ஒரு ஜீவன் அதனுடைய மரணகாலத்திலே என்னையே நினைத்துக் கொண்டு சரீரத்தை விட்டு எவன் போகிறானோ அவன் என்னுடைய சுபாவத்தை, அதாவது அந்த காலத்து எந்த வித சுவாவம் உடையனாக என்னை நினைக்கிறானோ அந்த சுபாவத்தை அடைகிறான். இந்த விஷயத்துல எந்த சம்சயமும் இல்ல, எந்த சந்தேகம் இல்லப்பான்னு பெருமாள் சாதிக்கிற. சரீரத்தை விட்டு போகும்போது எதை நினைச்சுண்டு இவன் பிராணம் போறதோ அதுவே இவன் இவன் அடைவான்னு சொல்ற. என்னை எந்த சுபாவத்தோடு கூடியவனாக நினைத்து பிராணனை விடுகிறானோ அவன் அந்த சுபாவத்தோடு கூடியவனாக என்னை போல் ஆகிறான்னு சீக்கிட்டன் சாய்கிறார். ஆதிபரதர்னு ஒருத்தர் இருந்த, அவர் மானு நினைச்சுண்டு பிராணனை விட்டாராம். அடுத்த பிறவியில அவருக்கு மானு பிறவியா வந்தது. எந்த மானை நினைத்தாரோ அதே மானா ஆயிடல, அந்த மானோட வம்சம் இருக்கே, அந்த மான் ஜாதியிலே அந்த உருவத்தை பெற்று அந்த ஜென்மத்தை அடைந்தான்னு சொல்ற. அதே போல இங்கு இவன் பகவான் நினைச்சிட்டு போனா பகவானாவே ஆயிடுறது இல்ல, அது போல இவனுக்கு ஒரு சுபாவம் ஏற்படுறது அவனுக்கு, அவ்வளவுதான் அந்த இடத்துல. அதான் மரண காலத்துல இவன் அந்த நினைவு, சில பேருக்கு பெருமாள் நினைவு வரும், சில பேருக்கு வராது. இது உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வித்தியாசம் இல்லை, அவனவன் நினைவிற்கு தக்கபடி மறுஜன்மம் ஏற்படுறது. வீடு வாசல் பண மனைவி குழந்தைகள் பணம் பதவி இப்படி எந்த நினைவும் கடைசி காலத்தை வருகிறதோ அதே சுபாவம் உள்ள பலனைத்தான், அதற்கு தகுந்த சூழ்நிலையிலே அடுத்த பிறவி இவனுக்கும் சம்பவிச்சுடுறது. இந்த கடைசி காலத்தை எந்த நினைவால் இவன் இருக்கிறானோ அதே நினைவோடு இவன் வந்து அடுத்தது பிராப்தமாறு இவனுக்கு, அதுதான் இங்க சாதிச்சார் பெருமாள். அதனால நீ எப்படி பெருமாளை நினைச்சுண்டா பெருமாள்கிட்ட உனக்கு ஏற்படுறது, இல்ல எதை நினைக்கிறையோ அந்த வஸ்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னதுங்க. அடுத்தது பார்த்தா மோக்ஷார்த்தின்னு ஒண்ணு சொன்னார் பெருமாள். மோக்ஷார்த்தினா யாரு அப்படின்னா, ஒவ்வொரு கர்மத்தையும் அனுஷ்டிக்கும் போது இந்திரன் முதலான தேவர்கள்லாம் இருக்காளே, எம்பெருமானுக்கு சரீரமா இருப்பர் என்பதை நன்கு அறிய வேண்டும். அவர்களுக்கும் அந்தர்யாமியாருக்கும் நம் சர்வேஸ்வரன் சிவன் நாராயணன் சர்வேஸ்வரனு தெரிஞ்சுக்கணும். அவனைதான் எல்லா ஒருவராலும் ஆராதிக்கப்படுகிறான் நாம் தெரிஞ்சுக்கணும். இத்த எம்பெருமானே அதி யஜ்யன் அப்படின்னு சொல்ற. இந்த அனுசந்தானமானது யார் ஒரு ஐஸ்வர்யத்தை விரும்புவோருக்கும் சரி, கைவல்யம் விரும்புவோருக்கும் சரி, இது பொதுவான விதி. இந்த மூவகையினரும் கை கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஐஸ்வர்யார்த்தியானவன் தன்னுடைய நித்திய நைமித்திய கர்மங்களுக்கு விரோதம் இல்லாமல் எல்லா காலத்திலும் பகவானை தியானம் செய்து தினம் தினம் யோகத்தை குறித்த காலத்திலே அனுஷ்டித்து பக்தி யோகம் செய்து பழகி வரணும். அப்போதுதான் இந்த மனசு பக்குவப்படுபவனுக்கு, மனசு வேறு விஷயத்தை அலபாயாம இருக்கும். இறங்கும் காலத்திலே, அதாவது பக்தி யோகம் பண்ணிட்டு அதை இன்னைக்கு ஸ்டாப் பண்ண போனான்னா
அதை முடிக்கும் போது பெருமாளை தியானம் பண்ணிட்டு தான் அன்னைக்கு அதை பூர்த்தி பண்ணணும். அப்படி அனுஷ்டிச்சுட்டே வந்தான்னா இந்த பரமபுருஷனை எத்தகைய பிரகாரங்களுடன் கூடியவனாக அவன் நினைக்கிறானோ, அந்த மரணகாலத்தில் நினைக்கிறானோ, அத்தகைய பரமபுருஷனுக்கு சமமான ஐஸ்வர்யத்தை பெறலாம் அப்படின்னு சொல்ற. அடுத்தது கைவல்யார்த்தின்னு சொன்னான். கைவல்யார்த்தினா கண் இருக்கு, காது இருக்கு, இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள் இருக்கு, இந்த அற்ப விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் அடக்கி இந்த ஹிருதய கமலத்திலே மனசை அடக்கி நம் உள்ள இருக்கிற பெருமாள் அவனிடத்தை செலுத்தி அசையாது ஈடுபட்டு நின்றுக்கணும். பிரணவத்தை அனுசந்தித்து நம்ம சிரசுல பிராணனை வைக்கணும். இதெல்லாம் யோகம். முன்னாடி சாட்சாத் ஆராத்தியத்துல பிராணனை வச்சு பின்பு இறக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது மறிக்கிறவன் இருக்கானே அவன் இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட பகவானை போன்ற ஆத்மாவை அனுபவிக்கத்தக்கவன் சொல்றீங்க. அடுத்தது மோக்ஷார்த்தி. இவன் எப்படின்னா அவங்க மோட்சம் பத்தி நிறைய பேருக்கு தெரியும். பகவானை சதா சர்வசதா கணகாலமும் அவன் நினைவாகவே இருந்து வேறொன்றிலும் மனதை செலுத்தாமல் எம்பெருமான ஒரு கணம் பிரிந்தாலும் உயிர் தரிக்க மாட்டான் என்னும்படியாக உன் பெருமானை ஸ்துதிக்கணும். அப்படிப்பட்ட அதிகாரிக்கு பக்தியோகத்திற்கு அந்த தடையை நீக்க பெருமாள் அந்த பக்தியோகம் பண்ணுவதற்கு தலை கட்டி வைத்து பரமபதத்திலே தன் கைங்கரத்தக பெருமாள் சேர்த்துக்கிறான், எல்லாருடைய பலனையும் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா இங்க சொல்றான். அப்படி கூட்டின் போகும்போது பெருமாள் அச்சிலாதி மார்க்கமாக கூட்டின் போறான்னு சொல்றா. இப்படி மோட்சம் பண்ணவன் வந்து அந்திம ஸ்மிருதி தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்றா. இதுதான் சம்பிரதாயத்தை சொல்றான். மேற்கொண்டு பெருமாள் சொல்ல, அப்படிப்பட்ட மோட்சத்தை விரும்புவன் தன்னை ஞானி அப்படின்னு பெருமாளே ஸ்மரிக்கிறான்பா. மாமுபேத்த புனர்ஜன்ம துக்காலயமா துக்காலயம் மசாத்வதம் நாப்னுவந்தி மகாத்மானம் சம்சுத்தி பரமாங்கதா. எவன் என்னை அடைந்து பெரிய மனது படைத்தவர்களாய் அதாவது உயர்ந்த நல்ல சித்தியை அடைந்தவர்கள் இருக்காளே, துக்கங்களுக்கு இருப்பிடமாயும் அழியக்கூடியதுமான மறுபடியும் பிறப்பதை அந்த பிறவியை அடையவில்லை. எந்த பிறவி துக்கம் தருமோ அவனுக்கு அந்த பிறவி கிடையாது, நல்ல சித்தி அடைகிறா, விசாலமான திருவுள்ளம் பெற்றுக்கிறா. அதான் சொன்னார், மறுபிறவை அறுத்தழியா வானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென்கொள் உருவது உனக்கு உரக்கே நீங்கிருக்கும் காலம் ஒரு விடையும் புகுதாக உணர்த்தி வேண்டி அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பேரடிமையால் ஏது என்று இகழே நீயே அப்படின்னு சொல்ற தேசிய ஒப்பந்தத்துல. இப்படிப்பட்டவனை பெருமாள் அவன் மறுபிறவனான் கொடுப்பதில்லை. மகாத்மானம் சம்சுத்தியும் பரமாங்கதாக மாமுபேத்த புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானகா சம்சித்தியும் பரமாங்கதாக அப்படின்னு அத சொல்ற. ஞானிகள் பெரிய திருவுள்ளம் உள்ளவா, அதனால பெரிய விஷயங்களிலே அதை மட்டும்தான் அவன் நினைப்பா. பெரிய விஷயம்னா லோகத்துல எது சுவாமின்னா பகவான் அர்த்தம். ஆகையால் இவா எல்லாரும் பகவானையே ஸ்மரிச்சுன்னு இருப்பா. உள்ளபடியே பகவானுடைய சொரூபத்தை நினைத்து அதனுடைய பெருமையில் மனசை நிலைநிறுத்தியவர்களாய் ஆழ்ந்தவர்களாய் ஒரு க்ஷணம் அந்த நினைவு மாறினாலும் தாங்க முடியாத ஆற்றாமை. ஐயோ பெருமாளை விட்டு பிரிஞ்சினே 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 அப்படின்ட்டு அந்த ஸ்திதி அவ அடைகிறா. பகவானிடம் எல்லையில்லாத பிரீத்தி பண்ணி பகவானிடத்திலே போக வேண்டும் என்ற ஒரே ஆசை, அதை வைத்தே தியானம் பண்ணி பெருமாள் அடைகிறா. அந்த தியானம் முற்றி உடம்பை விட்டு பிறகு அவனையே பிராப்தமாக அடைகிறாள். அப்படி பெருமான் அடைஞ்சுட்டா மறுபடியும் இவா பிறக்கிறது இல்ல. ஏன்னா இந்த பிறவி அறுக்கிறதுக்கு வைகுந்தன் என்பதோ தோணி பெற அது உடலுகின்றேன்
இந்த பிறவி அருகத்த பகவானிடம் அவனதான் வேண்டனும். அப்படி பகவானை தியானித்து வேண்டி அவ போயிட்டா, திருப்பி இங்க பிறக்கறதில்ல. அவளுக்கு அந்த தேவையில்லாத வஸ்து. இந்த பிறவினா எல்லா துக்கங்களுக்கும் இருப்பிடமானது இந்த பிரகிருதி சம்பந்தம். அதனாலே அதை அழிச்சு யாராலையும் அழிக்க முடியாத, எப்பொழுதும் அழியாத வஸ்துவாய், ஸ்திரமான வஸ்துவாய் இருக்கக்கூடிய பெருமாளை இவ அடைகிறார்கள். அழியக்கூடிய உலகத்தை மறுபடியும் பிறப்பதில்லைன்னு பெருமாள் சாகிறார். இதுதான் இந்த ஞானிக்கு ஏற்பட்ட தனிச்சிறப்பு. எம்பெருமானிடத்திலே பிரீதியுள்ள ஞானியை பகவான் மறுபடியும் தாழ விடுவதில்லை, தன்னிடமே வைத்துக் கொள்கிறார். இது பகவானுடைய சுதர்மம், இஷ்டம் அதுதான் அப்படின்னு பெருமாள் இங்க சாதிக்கிறார். அடுத்தது ஆப்ரம் பபுவனான் லோகான் புனராபர்த்தினோ அர்ஜுனஹா மாமு பேத்தியது கௌந்தேய புனர்ஜன்ம நவித்யதே அப்படின்னு. ஏ பெருமா, ஏ அர்ஜுனான், பெருமாள் சாய்க்கிறார். பிரம்மாவுடைய இந்த லோகம் இருக்கே, அது வரையிலுள்ள எல்லா லோகங்களும் நாசத்தை அடைஞ்சிரும்பா. மறுபடியும் நாசத்தை அடையக்கூடியவைதான். ஆனா என்ன வந்து ஒரு ஜீவன் அடைஞ்சுட்டான்னா அவனுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்ற. இந்த ஐஸ்வர்யம் வேணும் விரும்பறவா இருக்காளே, இந்திரியத்தாலும் உடம்பாலும் அனுபவிக்கக்கூடிய போகங்களை ஆசைப்படுறவா இருக்காளே, அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. ஆனா இந்த ஐஸ்வர்யாதிகளும் எல்லா பிரம்மாண்டத்துக்குள்ளும் அடங்கிய போகங்கள் தான். பிரம்மாண்டம்னா என்னது? பகவானுடைய சொத்தாகிய பிரகதி. இந்த பெரிய சமுத்திரத்துல ஒவ்வொரு நீர்க்குமிழி போல இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு பிரகதியான சமுதிரத்துல சின்ன நீர்க்குமிழியா பாத்துக்கோ. அப்பனா சமுத்திரம் எவ்வளவு பெருசு பாத்துக்கோ, ஒரு நீர்க்குமிழி. அதை போல இந்த பிரம்மாண்டத்தை போல கணக்கில்லாத பிரம்மாண்டங்கள் நீர்க்குமிழி போல சமுதிரத்துல அந்த கொப்பளமா வந்து அழிஞ்சு போக போறது. இந்த பிரம்மாண்டங்கள்லாம் அழியும் போது அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே அடங்கின போகங்கள் அத்தனையுமே அழிஞ்சு போடும். இதனுடைய அதனுடைய ஸ்திதி அது. அதனால பகவான பக்தி பண்ணும் ஐஸ்வர்யார்த்திகள் மற்ற தேவதைகளை விட உயர்ந்த போகங்களை பகவத் சங்கல்பத்தாலே அனுபவித்தாலும் அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த பகுதியில் அடங்கினது என்று தெரிஞ்சுக்கணும். நீர்க்குமிழி போல நாசத்தை அடையக்கூடிய வஸ்துப்பா இந்த பிரம்மாண்டமே. அழியும் போது போகங்கள் அழியாதா என்ன அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதனால்தான் பணம் போகம் என்று விரும்புபவர்கள் திரும்பி பிறக்க வேண்டைகள் சொல்லிட்டு பெருமாள் சொல்ற. ஆனா பெருமாள் அடைந்தவன், பெருமாள் வேண்டி அடைந்தவன் அப்படின்னா மறுபிறவி கிடையாதவனுக்கு அடையறதில்லை. ஏன்னா தான் எல்லாம் தெரிந்தவன், சத்து சங்கல்பன், எல்லா லோகங்களையும் உடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவைகளை விளையாட்டாவே செய்பவன் நான், மிகுந்த தயவு உள்ளவன்பா, எப்போதும் மாறுதல் இல்லாத ஒரே சுவாவத்தை உடையவன். அதாவது என் இருப்பிடம் இந்த பராபதம், எப்போதும் அழியாத பரஞ்சோதிசான இந்த இடம் இருக்குப்பா. அதனால என்னை அடைந்தவன் இந்த திரும்பி இந்த பூலோகத்தை திரும்பி பிறப்பதற்கு ஒரு காரணம் இல்லைன்னு இங்க சாய்கிற. அப்படின்னா இப்ப எல்லாரும் இந்த பணம் பகட்டு பதவி விரும்புவாளா, இல்ல பெருமாள்கிட்ட போய் சேர்ந்தா போறோம் அப்படின்னு விரும்புவாளா அப்படின்னு நீங்க சாய்க்கிற. பெருமாள் என்னன்னா, இந்த மனுஷன் இருக்கான், மனுஷன்லேருந்து பிரம்மலோகம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு காலம் இருக்குன்னு கணக்கிட்டு இருக்கா. ஒரு பெருமாள் ஒரு கணக்கை ஏற்படுத்தியிருக்க, அந்த கணக்கை வந்து நம்முடைய அறிந்த கணக்கை அறிந்த பெரியவர்கள் இருக்காளே, அவ சொல்றா ஒரு கணக்கு சொல்றா என்னன்னா, ரொம்ப பிரமிப்பா இருக்கு இந்த கணக்கை பார்த்தா. பிரம்மாவுக்கு ஒரு பகல் வேளை அப்படின்னா 1000 சதுர்யுகம்னு சொன்னான். சதுர்யுகம் அப்படின்னா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு 4 யுகங்கள் இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான கணக்கு போடுறான். கலியுகம் எவ்வளவு வருஷம் சுவாமின்னு கேட்டா 432000 மனித வருஷங்கள். நமக்கு இப்ப இருக்கு இல்லையா, இப்ப ஒருத்தர் 70 வயசு இருக்கிறார், ஒருத்தர் 100 வயசு இருக்கிறார் அப்படின்னா, இந்த மனித வருஷத்துல 432000 மனுஷம் கலியுகத்தினுடைய ஆயுசு. அதை தேவ வருஷங்கள்ல நம்ம கொண்டு போனா 1200 வருஷம் கொண்டது. சரி,
இதுக்கு முந்தின கிருஷ்ண அவதாரமான துவாபர யுகம் எப்படி சுவாமின்னு கேட்டா கலியுகத்தை போல ரெண்டு மடங்கு, அதாவது 432,000 × 2 திரேதாயுதம் × 3 மூன்று மடங்கு, கிருதயுகம் 4 மடங்கு அப்படின்னு சொன்னான். அதனால ஒரு சதுர்யுகம் மனுஷ வருஷத்தாலே கோர்க்கப்பட்ட சதுர்யுகம் அப்படின்னாக்கா 43,20,000 வருஷங்கள் பாத்தீங்க ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 1,000 சதுர்யுகம், 43,22,000 × 1,000 இது வந்து பிரம்மாவுக்கு ஒரு பகல் வேலை. இம்மாதிரி 1,000 சதுர்யுகம் கொண்டதுதான் பிரம்மாவுடைய ஒரு பகல்னு சொல்றா. அதே மாதிரி இன்னொரு மேத்ஸ் போட்டாக்கா அதே 1,000 சதுர்யுகம் கொண்டது அவருடைய ஒரு ராத்திரியா இருக்கு. இப்படியாக லோகம் வந்து இருக்கு. இது எல்லாமே அந்த வெக்தமான வஸ்துக்கள் எல்லாமே லயத்தை அடைஞ்சிடும் ஒரு சமயத்துல, எதுவும் ஸ்திரம் இல்லை, எல்லாம் என்னால் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது இல்லையா. சிருஷ்டி ஸ்திருதி சம்ஹாரம் அப்படின்னு பெருமாள் சொல்றார். அதனாலே இந்த ஐஸ்வர்யம் கைவல்யம் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் உனக்கு எல்லாம் கொடுக்கும், திருப்பி இந்த பூலோகத்தில் கொண்டு உன்னை தள்ளி விட்டுடும், எல்லாம் வழியிறது. நான் தான் இந்திரனை விட போகம் இருக்குன்னு சொல்றாளே சுவாமி, அப்படிப்பட்ட போகங்கள் கூடமா அழிவுன்னு கேட்டா எல்லாம் அழிஞ்சு எல்லாம் பிரம்மாண்டத்துக்குள்ள அடக்கம் பா, தனிப்பட்டது பரமபதம் இது எல்லாம், அது மட்டும்தான் சாஸ்வதமான சுத்தசத்தியமான லோகம் அது. இது எல்லாம் விநாசத்தை அடையக்கூடிய வஸ்துக்கள்னு சொல்லி பெருமாளுங்க சாய்கிற. சரி சுவாமி, நான் மோட்சம் வேணும்னு கேட்டு சரணாகதி அனுஷ்டிச்சுட்டேன், எப்படி கூட்டு போவீர் அப்படின்னா நான் உன்னை அர்ச்சியாதி மார்க்கமாக கூட்டு கொண்டு போவேன் சொன்னான். அப்படின்னா ரெண்டு வழி, ஒண்ணு அச்சராதி என்னும் தேவயானம், இந்த ரூட்டு ரொம்ப சூப்பரான ரூட்டு, இதுலதான் சட்டுன்னு வைகுண்டத்தை நம்ம போக முடியும். தூமாதி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப இளப்பமான வழி, அந்த வழியில சரணாகதி பண்ணவால பெருமாள் கூட்டும் போறது இல்லை. ஏன்னா ஒருத்தன் சரணாகதி அனுஷ்டிச்சான்னா அவனுக்கு பெருமாள் ரொம்ப சுகத்தை தான் கொடுக்கிறார். அதனாலே அர்ச்சராதி மார்க்கமால் சென்றால் மட்டுமே நமக்கு அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம் பிராப்தமாகும்னு சொல்ற. எது உயர்ந்தபடி எப்பொழுதும் தியானம் பண்ணுகிற மரணகாலத்திலே மயங்கிறது கிடையாது. அதாவது தனக்கு ஏற்பட்ட தேவயானம், அதாவது ரொம்ப சுலபமான அந்த வெளுப்பு வழி அறிந்து அதிலேயே இந்த தியானம் பண்றவா பெருமாளை அடைஞ்சவா போயின்னு இருக்கா அப்படின்னு இங்க சொல்ற நமக்கு. அதனாலே அர்ஜுனனை பார்த்து, ஹே அர்ஜுனா, நீயும் இந்த வழியே செலக்ட் பண்ண, நாளும் தினம் தினம் புனப்புனக தியானம் பண்ணி கொண்டு வாப்பா, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அவனுக்கு கடைசியே ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். வேதேஷு யஜ்ஞேஷு தபசூச்ச தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்யேதி தற்சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம் அப்படின்னு சொன்னார். என்னன்னா இந்த வேதங்களிலும், அதாவது இந்த வேதங்கள் ஜபம் செய்வதிலும் சரி, யஜ்ய யாகாதிகள் செய்வதிலும் சரி, தபஸ் பண்றா, இப்ப யஜ்ய யாகங்கள் பண்றவா லோகத்துல இருக்காளான்னு தெரியல, இங்க இருப்பா, இல்லாம இருக்க மாட்டா. நம்மளே ஜபம் பண்றோம், வேதங்களை நித்தியம் நம்ம சன்னதியில் அனுஷ்டானம் பண்றோம், மாத்திரை பிரம்மயஜம் பண்றோம், ஆச்சாரம் நமக்கு உபதேசம் பண்ண மந்திரங்களை ஜபிக்கிறோம், பெருமாள் தியானம் பண்ணிட்டு இது ஜபங்கள்ல அடுத்து வேதேஷு யஜ்னேஷு தபசு தானேஷுன்னு சொன்னார். தபஸ் பண்றவா எங்க இருக்கா சுவாமி அப்படின்னா இருக்காளான்னு தெரியல, நார்த் இந்தியால நிறைய அவ அத்வைதிகள் இருக்கா, இந்த ரூட்ல அவ பண்றவாளான்னு தெரியல, பெருமாள் சொன்ன வழியில பண்றவாளான்னு தெரியல. அடுத்தது தானம், அது நம்ம நிறைய பாக்குறோம், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அனாதாசிரம் பண்றா, அப்புறம் எல்லாருக்கும் ததியாரதம் பண்றா, இது பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஏற்படுகிற புண்ணிய பலம் இருக்கு, எது சொல்லப்படுறதோ அப்படிப்பட்ட புண்ணிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றார். கீச்சொல்லி இந்த ரெண்டு அத்தியாயங்களும் சொல்லி அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு
அந்த எல்லாவற்றையும் தாண்டி சொல்லுகிறான். அதாவது வேதத்துல வேதம் ஸ்மரிக்கிறதாலே ஜபத்தினுடைய பலனும் யஜ்ய பலனும் தபஸ் பலனும் தானத்தினுடைய பலனும் இவ எல்லாத்தையும் தாண்டி எவன் ஒருத்தன் போறான்னா அவன் மகாஜானி, அனாதியான ஸ்தானத்தை அவன் அடைகிறான். அதனாலே அந்த வழியிலே நீ செல்லப்பா அர்ஜுனான்ட்டு பெருமாளுங்க அவனுக்கு காட்டுற. அதாவது நாலு வேதத்தையும் ஒவ்வொரு நாளும் ஓதுவதாலும் என்னானாலும் இரு கெசு சாமவேத நான்மலர்வன் உணபாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்று எனக்கு எவை அவை பட்டினி நாளேன்னு சொன்னார் பெரியாழ்வார். அப்படியாக இந்த சதுர்வேதத்தை சொல்லுவதால் யஜ்யத்தை அனுஷ்டிப்பதாலும் தபசை செய்வதாலும் தானம் செய்வதாலும் புண்ணிய கர்மங்கள் செய்வதாலும் என்ன பிரயோஜனங்கள் கிடைக்கும்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த பலங்களை காட்டிலும் கோடி பங்கு உயர்ந்ததான பலம் எங்க கிடைக்குதுன்னா இந்த பெருமாள் சொன்ன ரெண்டு அத்தியாயம் இருக்க. அதாவது அத்தியாயம் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அத்தியாயம் கீ சொன்ன அந்த ரெண்டு அத்தியாயங்களின் பெருமை, பெருமாள் தன் வாக்காலே சொன்ன அவரை பற்றிய பெருமை, இந்த லோகங்களை பற்றிய பெருமை, யார் கைவல்யார்த்தி யார் மோக்ஷார்த்தி யார் ஐஸ்வர்யார்த்தின்னு சொல்லு, அவா என்னென்ன விஷயங்களை அனுஷ்டிக்க வேண்டும்னு பெருமாள் சொன்னானே அப்படிப்பட்ட பெருமை இந்த ரெண்டு அத்தியாயத்தை சேவிப்பதாலே நமக்கு கிடைக்கிறது. அதனால இந்த கீதையில இந்த ரெண்டு அத்தியாயத்தையும் சேவிச்சா நமக்கு வந்து ரொம்ப என்ன ஆகும்னா பெரிய ஸ்தானம் கிடைக்கும். எப்பேற்பட்ட ஸ்தானம், யஜ்யம் யாகம் தபசு அப்புறம் வேதத்தை சொல்லுவதாலும் தானம் கொடுப்பதாய் விட புண்ணிய கர்மங்களை விட சிறந்த புண்ணியமாய் நமக்கு இந்த பெருமாள் சொன்ன விஷயங்களை நாம் அறிவதால் கிடைக்கிறது. அதை அறிவதே சுகத்திலும் சுகம். அதனாலே அதை மனசிலே கொண்டு அனுபவிக்கிற மற்ற பிரயோஜனங்களை சரியா அவன் வந்து போஷிக்க மாட்டான். அதனாலே பகவான் தான் எல்லாவற்றுக்கும் யஜமானன். அறிவில்லாத இந்த பகுதியும் இந்த அறிவுள்ள ஜீவாத்மாக்களும் அவனுடைய அதீனத்துக்கு உட்பட்டது. அவனே சர்வத்துக்கும் அந்தர்யாமியாயிருந்து எல்லாவற்றையும் தாங்குகிறவனாய் அவனே தாங்கிக் கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே போய் இன்பத்தை அடைவதுதான் ஆத்மாக்களின் உயர்ந்த வஸ்துவான பிரயோஜனம். மற்ற லோகத்திலே கிடக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் ரொம்ப இழப்பமானவைப்பா. இப்படிப்பட்ட ஞானி என்பவனே பகவானையே உயர்ந்த பிரயோஜனமாக ஸ்மரிச்சென்று அவனையே அடைய வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு அவன் நினைத்து தியானம் பண்ணுகிறான். அந்த ஞானியிடம் பகவானுக்கு தான் எல்லையில்லாத பிரீதி. ஒருத்தன் பெருமாளை நினைத்து தியானம் பண்ணான்னா பெருமாள் அவனை நோக்கி ஓடி வரான் இல்லையா, அவனை நோக்கி அணுகில் அணுகும் அப்படின்னா. நம்ம பெருமாள்கிட்ட போனா பெருமாள் நம்மளை நோக்கி ஓடி வரான் சுவாமி அப்படின்னா இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு எவ்வளோ ஒரு ரசிக்கத்தன்மையான ஒரு சொத்தா இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. அப்படிப்பட்ட ஞானியை பகவான் உயர்ந்த இன்பமான அச்சிராதி மார்க்கத்திலே வழியாக வழி நடத்தி தன்னிடத்தில் அழைத்து கொண்டு போகிறான் அப்படின்னு இந்த அத்தியாயத்திலே பெருமாள் ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.